بأي ذنب قتلت وإذا الصحف نشرت وإذا السماء. السلام عليكم ورحمة الله وبركاته. قيامت نالي نوكي كجو وجنكم قرات ودلين تميجاتكم كيت بين ديوير. بسم الله الرحمن الرحيم. ولا تستطيعوا أن تعدلوا بين النساء ولو حرصتم فلا تميلوا كل الميل فتذروها كالمعلقة وإن تصلحوا وتتقوا فإن الله كان غفورا رحيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். மூமின்களே, நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் மனைவியரிடையே நீங்கள் நீதம் செலுத்த சாத்தியமாகாது. ஆனால் ஒரே மனைவியின் பக்கம் முற்றிலும் சாய்ந்து மற்றவளை அந்தரத்தில் தொங்கிவிடப்பட்டவள் போன்று ஆக்கிவிடாதீர்கள். நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து சமாதானமாக நடந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். சமாதானமாக இணைந்து வாழ முடியாமல் சமாதானமாக அவர்கள் இருவரும் பிரிந்து விட்டால் அவ்விருவரையும் தன்னுடைய விசாலமான அருட்குடையால் ஒருவர் மற்றவரையும் விட்டும் தேவையற்றவராக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். அல்லாஹ் விசாலமான அருளுடையவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله وإن تكفروا فإن لله ما في السماوات وما في الأرض وكان الله غنيا حميدا. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவர்களையும் உங்களையும் அல்லாஹ்வுக்கே பயந்து நடக்குமாறு வசியத் உபதேசம் செய்தோம். நீங்கள் அவனுக்கு மாறு செய்தால் அவனுக்கு நஷ்டம் ஒன்றும் இல்லை. நிச்சயமாக வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். மேலும் அல்லாஹ் எவர் தேவையும் அற்றவனாகவும் புகழுக்கு உரியவனாகவும் இருக்கின்றான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இன்னும் உங்கள் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாஹ்வே போதுமானவன். அல் குர்ஆன் சூரத்துல் நிசா வசனங்கள் 129, 130, 131 மற்றும் 132. துஸுஇலத் பிஐ ஜம்பின் குதிலத் வஇதஸ் ஸுஹுஃபு நுஷிரத்.